1.1 ல fifth sum பார்க்கோம். Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, and D equal to 1, 3, 5. Check if A intersection B cross B intersection D, that is equal A cross B intersection C cross D is true. அப்படிங்கிறத என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. எல் டச்சஸையும் ஆர் டச்சஸும் ஈக்குவல் வேல்யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்போ அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எல் டச்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எல் டச்சஸ்னோட ஆன்சரை அப்படியே பார்த்துட்டு வச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிச்சஸ் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்டிச்சஸ் வேல்யூஸையும் எல் டச்சஸ் வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் ஏ ட்ரூ அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நாட் ட்ரூ, இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? இதை மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த்து கொஸ்டினுக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கும் என்ன சார் ஒரு டிஃப்ரெண்ட், அதில் டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஷோ தட், ஷோ தட்னா இந்த இதை இப்படின்னு வெரிஃபை, இப்படி ஷோ தட் ப்ரூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஃபோர்த்து கொஸ்டினை பொறுத்தளவு எல்கேஜஸும் ஆர்கேஜஸும் ஈக்குவலாக வரும் அப்படின்னு டேரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நீங்களே செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். இப்போ ஏபிசிடி அண்ட் ஃபோர் செட்ஸ் இருக்கு, நம்ம டைரக்டாகவே போடுவோம். நீங்கள் எப்போதுமே கிவன் எடுத்து எழுதி ஏ செட் பி செட் சி செட் டி செட் அப்படின்னு எடுத்து எழுதின பிறகு தான் நம்ம எப்போதுமே சம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதில் டைரக்டாகவே ஏ செட் எது, பி செட் எது, சி செட் எது, டி செட் அப்படியே கொஸ்டினில் பார்த்துக்கிட்டே இது பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எல்கேஜஸ், எல்கேஜஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எல்கேஜஸ் பாருங்களேன், இப்போ எல்கேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் எல்கேஜஸ்னுடைய ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் டி இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், செகண்ட் ப்ராக்கெட்டை செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அப்புறம் ரெண்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் எடுங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ், இது ஏ செட்டு இது சி செட்டு, ரெண்டு செட்டையும் உள்ள காமன் பொதுவாக உள்ள எலிமெண்ட்ஸ், எது பொதுவாக உள்ள எலிமெண்ட்ஸோ அந்த எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுவோம். இதில் எதுலையும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ மட்டும்தான் ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒன்லி த்ரீங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் தான். ரைட்டுங்களா? த்ரீங்கிற எலிமெண்ட்ஸ் தான் ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் காமன் இன்டர்செக்ஷனுமே காமன் எலிமெண்ட்ஸ் தான் போகுது, ரெண்டு செட்லேயும் பொதுவாக உள்ள ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ த்ரீ, இதனுடைய ஆன்சர் த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பி இன்டர்செக்ஷன் டி தட் இஸ் சி பார்ட். இப்போ பிக்கும் டிக்கும் காமன், பி செட்டு பி டி ரெண்டையும் காமனாக பார்க்குறோம். பியும் டியும் காமனாக பார்க்கும்போது ஒன் காமனாக இல்லை, த்ரீ காமனாக இருக்குது, ஃபைவ் காமனாக இருக்குது, ஒன்னும் த்ரீயும் ஃபைவும் காமனாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ பி இன்டர்செக்ஷன் டி தட் இஸ் ஈக்குவல் த்ரீ காமா ஃபைவ், த்ரீ காமா ஃபைவ், த்ரீ காமா ஃபைவ் தான் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். கார்டீசியன் ப்ராடக்ட், அப்போ ஏ இன்டர்செக்ஷன், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி தட் இஸ் ஈக்வல் ஏ இன்டர்செக்ஷன் சியினுடைய ஆர்டர் கிராஸ் என்ன, எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா த்ரீ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியினுடைய எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா த்ரீ காமா ஃபைவ். இது ரெண்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட்னாவே கார்டீசியன் ப்ராடக்ட் தான் இருக்கும். அப்போ இந்த செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பேர்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதில் டூ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். நான் கார்டின் நம்பர்ஸ் இது ஒன் இன்டு டூ, ஒன் டூ ஸ்டார் டூ, டூ ஆர்டர் பேர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ த்ரீ எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கணும்னா த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ த்ரீ கமா த்ரீ கமா ஃபைவ், த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், த்ரீ கமா ஃபைவ். ஓகேங்களா? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இந்த வேல்யூஸ். இது எல்கேஜஸ்னுடைய ஆன்சர். இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோம். ரைட்டுங்களா? ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இப்போ ஆர்கேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர்கேஜஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா
cross B, A cross B, intersection C cross D, intersection C cross D, இது finder பண்ணும். பார்ச்சிடுக்குமே நம்ம A cross B யா finder பண்ணும் வச்சுக்கும். இந்த இது வந்து right side போதேன். கொஞ்சம் தெரியுது நண்டி ரைட் ஹேண்ட் சைடுல நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல ஏ கிராஸ் பி, அப்ப ஏ செட்டோட எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி, அப்ப ஏ செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். ஏ செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 3 கிராஸ் பி செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து 2 3 5. ரெண்டே கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம், மொத்தம் 9 ஆர்டர் பிளஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். 9 ஆர்டர் பிளஸ் இப்போ பாருங்க, 9 ஆர்டர் பிளஸ் எதது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டுங்களா, 1, 2, 1, 3, 1, 5. ரைட்டுங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு 2, 2, 3, 2, 5 அப்படின்னு இருக்கும். 2, 2, 2, 3 அடுத்தது 2, 5. நெக்ஸ்ட் 3, 3, 3, 2 எடுத்துக்கிட்டோம்னா 3, 2, 3, 3, 5. ரைட்டுங்களா, 3, 2, 3, 3, 5 இதுதான் ஏ கிராஸ் பி வேல்யூஸ். ரைட்டுங்களா, இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா சி கிராஸ் டி, சி கிராஸ் டி. அப்ப சீசனுடைய எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறோம். சீசனுடைய எலிமெண்ட்ஸ் எது, 3, 4 கிராஸ் டி. டி சீசனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து 1, 3, 5. அப்ப ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ எலிமெண்ட்ஸ் ஆர்டர் பிரஸ் பண்ணணும். அப்புறம் செகண்ட் 4 எடுத்துட்டு அதே மாதிரி ஆர்டர் பிரஸ் பண்ணணும். அதே ரூல்ஸ் தான். ரைட்டுங்களா, அப்ப 3, 1, 3, 5. ஓகே, நெக்ஸ்ட் 4, 1, 4, 3, 4, 1, 4, 3, 4, 5. ரைட்டுங்களா, இது மாதிரி தான் 4, 1, 4, 3, 4, 5. இது சி கிராஸ் டி. இப்போதான் ஆன்சர் வரப்போகுது. இப்போ வெரி இம்பார்ட்டன்ஸ். இதுலையும் பாருங்க, நம்மளை பொறுத்தளவு இதுலையும் இதுலையும் காமன் எலிமெண்ட்ஸ், அதான் இன்டர்செக்ஷன், காமன் ஆர்டர் பிளாஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, தட் இஸ் ஈக்வல். ரெண்டுக்கும் காமன் ஆர்டர் பிளாஸ் பாருங்க, இதுலையும் இதுலையும் காமன் ஆர்டர் பிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா போதும். 1, 2 இருக்கா, இல்லை. 1, 3 இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்ல. 2, 5 இல்ல. 3, 2 இல்ல. 3, 3 இருக்கு. அடுத்து 3, 5 இருக்கு. இது ரெண்டும் தான் இருக்கு. 3 லாஸ்ட் ரெண்டும் காமனா இருக்கு. இதுலயும் இதுலயும் ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் காமனா உள்ளது வந்து 3, 3யும் 3, 5யும் ரெண்டு தான் காமன் இருக்கு. இந்த இந்த பிளேஸ் ரெண்டு தான் காமன் இருக்கு. ஓகேங்களா, அப்ப காமன் ஆர்டர் கிராஸ் இன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி சி கிராஸ் டி, ரெண்டுக்கு காமன் ஆர்டர் பிளஸ் பார்த்தா நம்மளுக்கு 3, 3, 3, 5 இதுதான் வருது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா ஆர்கட்சனுடைய ரிசல்ட், ஆர்கட்சனுடைய ரிசல்ட். அப்போ இப்போ ஆன்சர் முடிய போதும். இப்போ எல்கட்சனுடைய ஆன்சரும் நல்லா பார்த்துக்கோங்க, எல்கட்சனுடைய ஆன்சரும் ஆர்கட்சனுடைய ஆன்சரும் ஈக்குவலாக வருதுங்க. இங்கேயும் 3, 3, 5 அங்கேயும் 3, 3, 5. அப்போ ஃப்ரம் 1 and 2 therefore A cross A intersection C, A intersection C cross B intersection D, B intersection D, that is C called A cross B, A cross B intersection C cross D, C cross C cross D is true. ரைட்டுங்களா, இதுதான் இருக்கும். இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா, இதுதான் ரிசல்ட்.
அப்போ இந்த கண்டிஷனை பொறுத்தளவு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்கச்சஸ் ஆன்சரும் ஆர்கச்சஸ் ஆன்சரும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, எல்கச்சஸும் ஆர்கச்சஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்கச்சஸ்னோட ஆன்சரும் ஆர்கச்சஸ்னோட ஆன்சரும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. அப்போ எல்கச்சஸும் ஆர்கச்சஸும் ஈக்குவல் ஃப்ரம் 1 to 2 எல்கச்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்கச்சஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ட்ரூ ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ.